Hi, good morning friends. So, there is no chinna problem. So, we have a mail report. So, we have a 1 week in the institute close the situation. So, we are resuming back. So, any mail on daily videos on the daily in the Prasana Lama Varuna Nanambra. Okay. Fine. So last class la pathinga appadina fundamental rights nama paathukirundhom adhilin kurippittu article 14 as well as article 15 paathom laya. So doubts irukkum pachathila neenga tharalama enak neradiyave call pannalam. Okay, so ipo innikki next topic, which is nothing but article 16, which guarantees equality of opportunity in matters related to public employment. அதாவது அரசு வேலை வாய்ப்புகளில் அனைவருக்கும் ஒரு சமமான வாய்ப்பு ஒரு உத்தரவாதமாக அளிக்கிறது தான் இந்த ஆர்டிகல் 16. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 14 அப்படிங்கிறது ஒரு ப்ராட் சென்ஸ் இல்லையா. ஆர்டிகல் 14 அப்படிங்கிறது ஈக்குவாலிட்டியை பற்றி பேசுறது, அதனுடைய சப்செட்டாக உள்ளே வர்றது ஆர்டிகல் 15. ஏன்னா வந்து ஆர்டிகல் 15 வந்து ஸ்டேட் வந்து எந்த ஒரு அடிப்படையிலையும் பாகுபாடு இல்லாமல் ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது ஆர்டிகல் 15. அந்த ஆர்டிகல் 15க்குள்ளே இன்னொரு ஒரு சப்செட்டாக வர்றது தான் இந்த ஆர்டிகல் 16, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் சம்மந்தமாக. ஓகே, ஸோ இப்போ அரசு வேலை வாய்ப்புகளில் அனைவருக்கும் சம வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உத்தரவாதத்தை அளிக்கிறது தான் இந்த ஆர்டிகல் 16. ஸோ இந்த ஆர்டிகல் 16ல பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, அதில் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ அதில் ஆர்டிகல் 16ல இந்த ஃபஸ்ட்டு ப்ரொவிஷன் அப்படிங்கிறது என்ன கேரண்டி பண்ணுது அப்படின்னா, இட் கேரண்டீஸ் டு த சிட்டிசன்ஸ். ஸோ ஆர்டிகல் 15ம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி டு சிட்டிசன்ஸ், அதே மாதிரி ஆர்டிகல் 16ம் இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி கேரண்டி டு த சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ ஆல் த சிட்டிசன்ஸ் ஓகே ஷால் பி கிவன் அ ஈக்வாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ரிலேட்டட் டு பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கறது தான் ஆர்டிகல் 16 சப் கிளாஸ் 1. ஸோ அனைத்து குடிமக்களுக்கும் அரசு வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு உத்தரவாதத்தை ஆர்டிகல் 16 சப் கிளாஸ் 1 கொடுக்குது. அடுத்தது ஆர்டிகல் 16 சப் கிளாஸ் 2 என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்டேட்டை பற்றி குறிப்பிடுது. ஸோ ஸ்டேட் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லை. ஓகே, ஸோ இந்த எல்லைக்குள்ள எந்த ஒரு குடிமகனும் ஓகே, அதாவது இன ரீதியாகவோ மத ரீதியாகவோ அல்லது சமூக ரீதியாகவோ அல்லது பாலின ரீதியாகவோ அல்லது பிறப்பிடம் என்ற ரீதியாகவோ ஓகே, அது போக வம்சாவளி என்ற ரீதியாகவோ அல்லது இருப்பிடம் என்ற ஒரு ரீதியாகவோ பாகுபாடின்றி அரசு வேலை வாய்ப்புகளில் சம உரிமையை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ ஆர்டிகல் சப்கிளாஸ், தட் இஸ் 16 சப்கிளாஸ் 2. ஸோ சப்கிளாஸ் 2 வந்து யாருக்கான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை கொடுக்குது அப்படின்னா, ஸோ ஸ்டேட்டுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை கொடுக்குது. என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா, இந்த எந்த ஒரு அடிப்படையிலையும் பாகுபாடின்றி அனைவருக்கும் ஒரு சமமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் இந்த ஸ்டேட்டு. ஓகேவா, ஸோ இந்த எல்லைக்குள்ள ஒரு அரசு வேலை வாய்ப்புன்னு வரும்பொழுது அந்த அரசு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது எந்த ஒரு அடிப்படையிலையும் பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்கறத ஸ்டேட் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றது தான் ஆர்டிகல் 16 சப் கிளாஸ் 2. ஓகே, ஸோ நோ சிட்டிசன் ஷால் பி டிஸ்கிரிமினேட்டட் ஓகே ஒன்லி ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரேஸ், ரிலீஜன், கம்யூனிட்டி, செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த்து. அது போக இதில் ரெண்டு வார்த்தைகள் சேர்க்கப்படுது, அதான் என்னது, ஒன்று டிசன்ட், இன்னொன்று ரெசிடென்ஸ். ஸோ நோ சிட்டிசன் ஷால் பி டிஸ்கிரிமினேட்டட் ஒன்லி ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரேஸ், ரிலீஜன், செக்ஸ், கம்யூனிட்டி, பிளேஸ் ஆஃப் பர்த், டிசன்ட் ஆர் ரெசிடென்ஸ் இன் மேட்டர்ஸ் ரிலேட்டட் டு பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் விதின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறது தான் சப் கிளாஸ் 2. ஓகே, வேற இந்த 3, 4, 5 அப்படிங்கிறது, தீஸ் ஆர் ஆல் எக்ஸம்ஷன்ஸ். சரியா, ஸோ இந்த மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸம்ஷன். ஸோ மேட்டர்ஸ் ரிலேட்டட் டு பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்லேயே சில எக்ஸம்ஷன்ஸை, ஒரு விதி விலக்குகளை உருவாக்கி கொடுக்கறது தான் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த மூணு ப்ரொவிஷன்ஸ். ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா
இந்த ப்ரொவிஷன் தட் இஸ் சப்கிளாஸ் த்ரீ அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு எக்ஸம்ஷனை கொடுக்குது. இதில் ரெசிடென்ஸ் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் ஒரு எக்ஸம்ஷனை கொடுக்குது. யாருக்கு கொடுக்குது அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு கொடுக்குது. ஸோ பார்லிமெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்லிமெண்ட் ஒரு லா மூலமாக ஒரு சில குறிப்பிட்ட பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டை ஓகே அந்த இடத்துல வசிக்கிறவங்களுக்கே ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்தை பார்லிமெண்ட் தன் சட்டத்தின் மூலமாக செய்யலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல் 16ல இருக்கிற ஒரு சப்கிளாஸ் 3. ஓகே ஸோ சப்கிளாஸ் 3 வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு ஒரு பவர் கொடுக்குது. ஓகே ஸோ பார்லிமெண்ட் ஓகே ஒரு லா மூலமா சரியா லா மூலமா இந்த ரெசிடென்ஸ் அப்படிங்கிற க்ரைட்டீரியாவை கொண்டு வந்து அதாவது அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த வேலை வழங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்க முடியுது. ஏன் அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பேக்வர்ட்னஸ். இப்போ உதாரணத்துக்கு சொல்லலாம், இப்போ உதாரணத்துக்கு நிறைய பின்தங்கிய இருப்பிடங்கள் அப்படின்னு நிறையா இருக்குது, இடங்கள் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. ஓகே இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ பந்திப்பூர் டைகர் ரிசர்வ். ஓகே ஸோ இப்போ பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது அந்த டைகர் ரிசர்வில் ஓகே இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படின்னு ஒரு போஸ்ட் ஏற்படுத்துகிறாங்கன்னு வைங்களேன். இப்போ அந்த ஃபாரஸ்ட் வாட்சருங்கிற போஸ்ட்டை சரி ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக எல்லாரும் அப்ளை பண்ணி ரெக்ரூட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்கன்னா இப்போ என்னாகும், இப்போ சென்னையில் இருக்கிற ஒரு நபர் ஓகே இப்போ சென்னை அப்படிங்கிற ரீஜனில் இருக்கிற அந்த நபருக்கு வந்து நிறைய எக்ஸ்போஷர் இருக்குது நாலேஜ் ஆஸ்பெக்டில். அப்போ அவர் வந்து ஒரு ஜிகே நாலேஜில் வந்து நல்ல ஒரு ஒரு எக்ஸ்போஷர் இருக்கும். ஸோ அப்படிங்கிற போது அந்த பரீட்சை எழுதினாரு அப்படின்னா இப்போ அவருக்கு அந்த வேலை கிடைக்கும் இல்லையா. அப்போ அவர் வந்து சென்னையிலேயே பிறந்து சென்னையிலே வளர்ந்தவர், ஒரு நகர பின்புறத்திலேயே ஒரு வளர்ந்தவர். ஓகே அவர் காடை வந்து எப்பயாவது படத்துலேயோ இல்லை சும்மா ஏதோ ஒரு ஃபோட்டோலையோ பார்த்துருப்பார் அவ்வளோதான். இப்போ அவருக்கு இந்த ஃபாரஸ்ட் வாட்சருங்கிற ஒரு வேலையை கொடுத்து ஓகே இப்போ அவர் தான் வந்து டாப்பராக வராரு, அதனால் இப்போ அவருக்கு ஒரு யூனிஃபார்ம் மாட்டி விட்டு கையில் ஒரு டார்ச் லைட்டை கொடுத்து தண்ணி பாட்டிலை கொடுத்து சரி நீ போய் உள்ளே போய் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் பார்த்துட்டு வா அப்படின்னா என்னதான் அவங்களுக்கு வந்து ஒரு இனிஷியல் ட்ரைனிங் கொடுத்தாலும் ஓகே அவருக்கு சரியாக தெரியாது எந்த வந்து யானையினுடைய வழித்தடம், எந்த நேரத்தில் புலி இந்த பக்கம் வரும், எந்த நேரத்தில் மான் கூட்டம் இந்த பக்கம் வரும் அப்படிங்கிறது என்னது அவருக்கு தெரியாது இல்லையா. சொல்கிறது புரியுதா? அப்போ உண்மையிலேயே அந்த வேலை யாருக்கு போகணும், அப்போ அந்த காட்டிலேயே பிறந்து வளர்ந்து இருக்கிற ஒரு பழங்குடியின மக்களுக்கு தான் அந்த அந்த நபருக்கு தான் அந்த காட்டை பற்றி முழு விவரம் தெரியும். அப்போ அவர்கிட்ட அந்த வேலையை கொடுத்தா தான் என்னது அது கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிறப்பட தான் ஸோ அப்படிங்கிற போது அப்போ ரெசிடென்ஸ் இருப்பிடம் அப்படிங்கிற ஒரு க்ரைட்டீரியா வச்சு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கலாம். அப்படியே உருவாக்குனாலும் அதை ஒரு சட்டத்தின் வாயிலாக தான் உருவாக்க முடியும். அந்த சட்டத்தை ஏற்றுவதற்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பார்லிமெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் என்னது இந்த ஆர்டிகல் 16ல கொடுத்துருக்குற சப்கிளாஸ் 3. ஸோ இது வந்து ஒரு எக்ஸம்ஷன். ஸோ என்னதான் வந்து ஸ்டேட்டு இந்த இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கான்ட்ரடிக்ட்ரி தட் இஸ் 2க்கும் 3க்கும் உள்ள ஒரு கான்ட்ரடிக்ட்ரி என்ன அப்படின்னா இங்கே என்ன சொல்கிறாங்க இருப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு இருக்கக்கூடாது, பாகுபாடு இல்லாத மாதிரி இந்த எல்லைக்குள்ளே இருக்கணும், எந்த ஒரு வேலை வாய்ப்பும் இருப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு இல்லாமல் இந்த எல்லைக்குள்ளே வழங்கணும், அதை வந்து ஸ்டேட் கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் 2. வேற ஸ்திரீ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு எக்ஸம்ஷன் ஓகே ஃபார் சர்டன் பட் எல்லா எம்ப்ளாய்மெண்ட்ஸ் கிடையாது. ஸோ 3 என்ன சொல்லுது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா ஃபார் சர்டன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ ஒரு குறிப்பிட்ட வேலை வாய்ப்புகளுக்கு இருப்பிடம் என்ற ஒரு தகுதியை நிர்ணயம் செய்யலாம், அதை நிர்ணயம் செய்யறதுக்கான அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு உண்டு, அதையும் பார்லிமெண்ட் எப்படி பண்ணணும் ஒரு சட்டத்தின் வாயிலாக தான் செய்யணும் அப்படின்னு சொல்றது தான் என்னது 3. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சரி அடுத்தது 4 என்ன அப்படின்னா 4 வந்து ஒரு எக்ஸம்ஷனை கொடுக்குது. யாருக்கு? பிற்படுத்தப்பட்ட வகுப்பு, பேக்வர்டு கிளாஸ். பிற்படுத்தப்பட்ட வகுப்பு நல்லா புரிஞ்சுக்கணும், கான்ஸ்டிடியூஷன்ல பேக்வர்டு கிளாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் இன்க்ளூட்ஸ் ஆல் தி 3. எது அப்படின்னா அதர் பேக்வர்டு கிளாஸ், ஷெடியூல் காஸ்ட் அண்ட் ஷெடியூல் ட்ரைப். ஓகேவா? ஸோ பேக்வர்டு கிளாஸ்ன்னு கொடுத்தாங்க அப்படின்னா
பிற்படுத்தப்பட்ட வகுப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீங்க ஜென்ரலா ஓபிசி அப்படிங்கிற ப்ரீ ஆக்குபைடு தாட் வரும், அப்படி கிடையாது. பேக்வர்டு கிளாஸ் அப்படின்னு எடுத்தோம்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்புல ஒரு பகுதியா இருக்கிறவங்க யாரு, ஷெடியூல் காஸ்டும் ஷெடியூல் ட்ரைபு தான். ஸோ பேக்வர்டு கிளாஸ் கொடுத்தா இட் இன்க்ளூட்ஸ் ஆல் த த்ரீ, எது ஓபிசி எஸ்சி எஸ்டி. ஓகே சொல்றப்படுதா. ஸோ இது வந்து ஈக்வாலிட்டி அப்படிங்கிற கான்செப்ட்ல, ஓகே ஈக்வாலிட்டி பிஃபோர் லா அஸ் வெல் அஸ் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ் அப்படிங்கிற அந்த செகண்ட் கான்செப்ட் மூலமா இங்கே வந்து ஒரு எக்ஸம்ஷன் கான்ஸ்டியூஷன்ல கொடுக்குறாங்க. யாருக்கு, பேக்வர்டு கிளாஸ்ல. அப்போ ஒரு பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் வருது அப்படின்னா, உதாரணத்துக்கு ஓகே ஸோ இப்போ உதாரணத்துக்கு இந்த இந்த வகுப்பு வகுப்பை சார்ந்த இல்லை இந்த சமூகத்தை சார்ந்த மக்கள், ஓகே சமூக அடிப்படையிலையும் அதே போல் கல்வி அப்படிங்கிற அடிப்படையிலையும் அவங்க பின்தங்கி இருக்கும் பொழுது, ஓகேவா, அப்போ அவங்கள ஏற்றி விடுறது, ஓகேவா, இமான்சிபேஷன், ஓகே ஏற்றி விடுறதுக்கு, ஏற்றி விடுறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் தான் என்னது, இந்த ஆர்டிகல் சிக்ஸ்டீனில் கொடுத்துருக்கிற இந்த ஒரு எக்ஸம்ஷன். பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த மக்களுக்கு ஓகே பாராளுமன்றத்தின் வாயிலாக என்ன பண்ணலாம், அவங்களுக்கு சில அதிக சலுகைகளை வழங்கலாம். ஓகே சொல்றப்படுதா. ஸோ இங்கே என்ன சொல்றாங்க ஆர்டிகல் தட் இஸ் 16 சப் கிளாஸ் 4ல, ஸோ த பார்லிமெண்ட் பை அ லா ஓகே கேன் ப்ரொவைட் ஓகே ரிசர்வேஷன்ஸ் இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் ஓகே ஃபார் த இம்ப்ரூவ்மெண்ட் அஸ் வெல் அஸ் ஃபார் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் the backward class if they are not adequately represented. Okay, appo or public office la and or public office la okay and vagupai chaartha makkalnudaiya pradhinithuvam adigalavula illada poludhu appa enna pannalam and public office la or ida odikida valangi anaitthu samuga makkalnudaiya pangalippu varamari nama uruvaakalam appdin solradha ennadhu ஆர்டிகல் 16 சப் கிளாஸ் 4. அப்போ இதன் மூலமாக எக்ஸ்போஸ் ஆகி வெளியே வர்றது தான் என்னது, ரிசர்வேஷன் இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேவா, ஏற்கனவே நம்ம ஆர்டிகல் 15ல ரிசர்வேஷன் ஃபார் அட்மிஷன்ஸ் இன் டு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா, வேற 16ல இங்கே கொடுத்துருக்கிறது ரிசர்வேஷன் இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேவா, ஃபைன். ஸோ இப்போ இது போக இதோட இந்த பேக்வர்டு கிளாஸோட சேர்த்து இப்போ நாம இன்னொரு ஒரு வார்த்தையை இந்த இடத்துல சேர்த்துருக்கோம். தட் இஸ் 16 சப் கிளாஸ் 4ல பேக்வர்டு கிளாஸ்ங்கிற அந்த வார்த்தையோட சேர்த்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிற வார்த்தையும் இந்த இடத்துல புகுத்தி இருக்கும் த்ரூ அ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஸோ எந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் போமா, ஸோ 103rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019. ஓகே சரியா, ஸோ 2019, ஸோ 103rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக இந்த இடத்துல நம்ம எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிறத இதை நாம் சேர்த்துருக்கோம். இது வந்து ஒரு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பார்ட்டு. இதை நம்ம ரிசர்வேஷன் பார்க்கும்போது நான் உங்களுக்கு ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, ஃபைன். ஸோ இப்போ ஆர்டிகல் 16 சப் கிளாஸ் 4 அப்படிங்கிறது என்ன சொல்லுது, என்ன சொல்லுது, ஓகே ஸோ த பார்லிமெண்ட் கேன் ப்ரொவைட், பார்லிமெண்ட் த்ரூ அ லா கேன் ப்ரொவைட் ரிசர்வேஷன்ஸ் இன் சர்டன் பப்ளிக் ஆஃபீஸஸ் for those people belonging in backward class along with economically weaker section if they are not adequately represented. Okay, so inda vagupu matrum porulagara reethiya pindangi irukkudiya vagupai chaarndha makkalnudaiya pradhinithuvam anda aluvalagathila illada poludhu appa anda aluvalagathila oru ida odiki idai uruvaaki oru samuga reethiyai nilainaattalam பாராளுமன்ற சட்டத்தின் வாயிலாக அப்படின்னு சொல்றதா என்னது, ஆர்டிகல் 16 சப் கிளாஸ் 4. ஆர்டிகல் 16 சப் கிளாஸ் 5 யாரை குறிப்பிடுறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல இன்னொரு ஒரு எக்ஸம்ஷனா, ஒரு பப்ளிக் ஆஃபீஸ்ல ஒரு எக்ஸம்ஷனா, மதத்தின் அடிப்படையில் ஒரு விதிவிலக்க உருவாக்கி கொடுக்கறது தான் இந்த ஆர்டிகல் 16 சப் கிளாஸ் 5. ஓகே மதத்தின் அடிப்படையில், ஓகே ஸோ உதாரணத்துக்கு ஒரு ரிலீஜியஸ் டினாமினேஷன் அல்லது ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு அப்படின்னா, அப்ப அந்த இடத்துல போகக்கூடிய ஒரு இன்கும்பன்ட், அந்த இடத்துல உள்ள போகக்கூடிய ஒரு நபரை மதத்தின் அடிப்படையிலே அனுப்பலாம். நான் சொல்ற போதுதான் இப்ப உதாரணத்துக்கு ஹிந்து சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு,
ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, ஒரு எல்லை, நம்ம இந்திய எல்லைக்குள்ள இயங்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு, அது ஒரு பப்ளிக் ட்ரஸ்டா இருக்கு. அப்படின்னா அப்ப இந்த இந்து ஹிந்து சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ல ஒரு பொசிஷன் வருது, ஒரு மேனேஜருங்கிற பொசிஷன் வருது. அப்படின்னா அப்ப அந்த இடத்த நாம என்ன பண்ண முடியாது, எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. அப்ப டெஃபினட்டா அந்த மதத்தை சார்ந்த ஒரு நபருக்கு தான் என்ன பண்ண முடியும், வழங்க முடியும். கனடா ஸ்டாண்ட் சொல்லப்படுதா. ஸோ ஆர்டிகல் 16(1) and 2 அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் கிளாஸஸ். இந்த ரெண்டு ஜென்ரல் கிளாஸஸ்க்கு எக்ஸம்ஷனா வர்றது தான் இந்த மீதி இருக்கிற மூணு கிளாஸஸ். கேன் அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே ஃபைன். ஸோ இப்போ இதில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரிசர்வேஷன். ஓகே, ஸோ இப்போ ரிசர்வேஷன் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் டாக். ரிசர்வேஷன் ஸோ 15 and 16 ரெஸ்பெக்டிவ்ல நாம் இப்போ ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ரிசர்வேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஒரு டைனமிக் ஏரியா, அஸ் வெல் அஸ் ஒரு பாய்லிங், ஒரு வைப்ரண்ட் ஏரியா. ஓகே, ஸோ ரிசர்வேஷனுங்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு நிறையா பேருக்கு ஒரு டவுட் வரும். ஓகே, ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஒரு நல்ல கான்செப்ட் தான். ஓகே, ஸோ இதை வந்து அம்பேத்கர் அவர்களும் நேரு அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த கான்செப்டை இவால்வ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த கான்ஸ்டியூன் அசம்பிளியினுடைய டிபேட்ஸ் எடுத்து பார்க்கும் பொழுது, அந்த ஆர்கைவ்ஸ் எடுத்து நம்ம பார்க்கும் பொழுது, ஸோ ரிசர்வேஷனை பற்றி ஒரு ப்ராட் பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு கிடைக்குது. ஓகேவா? ஏன்னா பிகாஸ் நம்ம கண்ட்ரியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ப்ரிவிலேஜஸை, அதாவது சலுகைகளை ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் ரொம்ப காலமாக அதை வந்து அனுபவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னா மித்த சமூகங்கள் பின்தங்கிய நிலையில் இருந்தது. ஓகே, ஸோ இப்போ இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ஒரு மக்களாட்சி உள்ள ஒரு நாடு. அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வாட் இஸ் டெமோக்ரஸி? அப்போ டெமோக்ரஸி அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் என்னது, பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பீப்புள் இன் அ டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். அப்போ ஒரு முடிவெடுக்கக்கூடிய விஷயத்தில் அனைத்து சமூகத்தை சார்ந்த மக்களினுடைய எண்ணங்களும் இதில் உள்ளடங்கும். ஓகே, எண்ணங்கள், பார்வைகள், அவங்களுடைய கருத்துக்கள், ஓகே, இதெல்லாமே உள்ளடங்கி தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு முடிவை எடுக்க முடியும். ஓகே, ஸோ அப்போ ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அதை ஃபேவர் பண்ணுற மாதிரியும் சில வியூஸ் வரும், அதை அன்ஃபேவர் பண்ணுற மாதிரியும் சில வியூஸ் வரும். அப்போ இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு தான் நம்ம நடுநிலையான ஒரு முடிவை எடுக்க முடியும், ஒரு டிப்ளமேட்டிக்கான ஒரு டிசிஷனை நாம் உருவாக்க முடியும். இல்லையா சொல்கிறது தான். ஸோ அப்போ டெமோக்ரஸி இஸ் நத்திங் பட் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பீப்புள் இன் என்னது, டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். அப்போ இந்த டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது இங்கே பார்லிமெண்ட்டு, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், இந்த ரெண்டு இடங்களில் மட்டுமா இருக்குது? ஏன்னா முடிவெடுக்கிறதுங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா பப்ளிக் ஆஃபீஸஸ்லேயும் இருக்குது, எல்லா ப்ரைவேட் ஆஃபீஸஸ்லேயும் இருக்குது, இல்லையா? ஓகே, ஸோ அப்போ எந்த ஒரு பப்ளிக் ஆஃபீஸும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல அனைத்து, இப்போ இந்திய எல்லைக்குள்ளே வாழக்கூடிய அனைத்து சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவமும் அந்த இடத்துல இருக்கணும். அப்போ ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அப்போ அது வந்து ஒரு சரியான ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு இதாக வராது, இல்லையா? அப்போ என்ன ஆகும், அப்போ ஆப்வியஸாக சலுகைகளை அந்த குறிப்பிட்ட சமூகம் மட்டும் எடுத்துக்குவாங்க. ஸோ அப்போ என்ன, ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஒரு ஈக்குவல் டெசிஷன் எடுக்கக்கூடிய, அதாவது ஈக்குவாலிட்டி டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்லேயே ஒரு ஈக்குவாலிட்டி, ஒரு சமத்துவத்தை உருவாக்கி கொடுக்கறது தான் இந்த ரிசர்வேஷன். ஓகே, ஸோ அப்படி இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது நம்ம கான்ஸ்டியூஷனில் யார் யாருக்கெல்லாம் வழங்கப்படுது இப்போ தான் நம்ம பார்த்தோம். என்னது, பேக்வேர்டு கிளாஸ் நான் சொன்னேன். இப்போ பேக்வேர்டு கிளாஸ்னால இட் இன்க்ளூட்ஸ் ஆல் த த்ரீ. ஓகே, சொல்லப்படுதா, பின்தங்கியவர்கள், பின்தங்கிய வகுப்பு அப்படிங்கிற போது மூணு பேருமே உள்ள இறங்குறாங்க. ஸோ ஓபிசி, எஸ்சி அஸ் வெல் அஸ் எஸ்டி. இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ணியிருக்கிறது யார், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிற ஒரு குரூப்பை இங்கே உள்ள ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, சரி, இப்போ ரிசர்வேஷன் வந்து நல்ல விஷயமா சார்? அதாவது கான்ஸ்டியூஷன்லேயே இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, கான்ஸ்டியூஷன்லேயே வந்து இந்த ப்ரொவிஷன் ரிசர்வேஷன் அப்படிங்கிறத ஒரு 15 இயர்ஸுக்கு தான் வழங்கினாங்க. ஓகே, 15 வருஷத்துக்கு தான் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் இது தேவையில்லை. 15 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க, அதாவது இது இந்த ப்ரொவிஷனை வந்து கான்ஸ்டியூஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆகி அதிலிருந்து ஒரு 15 இயர்ஸ்க்கு இருக்கட்டும், அதுக்கப்புறம் அது வேணுமா வேணாமாங்கிறத லெட் த பார்லிமெண்ட் டிசைட் அப்படிங்கிறதான் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதை கான்ஸ்டியூஷன் உருவாகினவங்களே 15 வருஷம் தானே கொடுத்தாங்க, அப்போ ஏன் வந்து இன்னும் அதை தொடர்ந்துக்கிட்டு இருக்கு? ஓகே, ஏன் அது இன்னும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, பிகாஸ் இன்னும் அந்த ஒரு கான்க்ரீட்டான ஒரு சமூக நீதி, ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது, ஒரு ஈக்குவாலிட்டி இன் ஸ்டேட்டஸ் அஸ் வெல் அஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இன்னும் வரலை. ஓகே, அது வராததுனால தான் இன்னும் நாம் வந்து ரிசர்வேஷனை
இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகே சரி. இன்னொன்று, இப்போ இந்த ரிசர்வேஷன் வந்து நிறைய பேர் வந்து ஒரு நெகட்டிவ் ஆர்குமெண்ட் வைப்பாங்க. ஓகே, ஸோ ரிசர்வேஷனை வந்து தவறுதலான அடிப்படையில், உதாரணத்துக்கு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த ஷெடியூல் காஸ்ட்டு ஷெடியூல் ட்ரைப்லாம் அது தவறுதலான அடிப்படையில் இதை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது என்ன ஒரு நியாயம், அவங்களுக்கே எல்லா பெனிஃபிட்டும் போகுது அப்படின்னு. ஸோ இது அந்த மாதிரி கிடையாது, இது வந்து ஒரு ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் தான், என்ஷூரிங் ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஆல் த கம்யூனிட்டிஸ். ஓகே, இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஓகே ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு, நாம் ஒரு ரெண்டு நபர் எடுத்துக்குவோம். ஓகே, இப்போ ஒரு நபர், ஓகே ஏங்கிற பர்சன் சரியா, இப்போ இந்த ஏங்கிற பர்சன் வந்து ஒரு ஜென்ரல் கேட்டகரி, பிங்கிற பர்சன் வந்து ஒரு ஷெட்யூல் ட்ரைப் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃப்ரம் ரைட் ஃப்ரம் பர்த்ல இருந்தே அவங்களுடைய சுற்றுப்புற சூழலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஜென்ரல் கேட்டகரின்னு எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், இவங்களுடைய பாப்புலேஷன் ப்ரிடாமினாக எங்கே இருக்குது, சிட்டிஸில் தான் இருக்குது. ஓகே, சம் ஆஃப் த பாப்புலேஷன் வில்லேஜஸில் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, பட் மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் எங்கே இருக்குது, சிட்டியில் இருக்குது. பிளஸ் ஒரு ட்ரைப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டீப் இன்டீரியர், ஓகே ரொம்ப பின்தங்கிய ஒரு இடத்துல தான் அவருடைய பிறப்பே உருவாகுது. ஓகே, ஸோ அப்படிங்கிற போது ஆக்சஸ் டு ரிசோர்ஸஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே சமமாக இல்லை, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, இன்னொரு விஷயம், இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த ஏங்கிற நபரும் பிங்கிற நபரும் இப்போ 12th எக்ஸாமை முடிக்கிறாங்க, 12th கிளாஸ் முடிக்கிறாங்க சரியா. இப்போ இந்த ஏங்கிற நபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் ஒரு ஜென்ரல் கேட்டகரி. ஸோ அவருடைய ஃபேமிலியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸாக அவருடைய ரிலேட்டிவ்ஸ், அவருடைய மாமாவாக இருக்கட்டும், அவருடைய அண்ணனாக இருக்கட்டும், அவருடைய மச்சானாக இருக்கட்டும், இல்லை அவருடைய ஒன்று விட்ட அண்ணனாக இருக்கட்டும், இப்படி அவருடைய அவரை சுற்றி இருக்கக்கூடிய அவருடைய ஃபேமிலி ரிலேஷன்ஸ், ஓகே இவருடைய ஃபேமிலி ரிலேஷன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஹை ப்ரொஃபைல் ஜாப்ஸில் இருப்பாங்க. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு இந்த ஏங்கிற நபருனுடைய மாமா வந்து ஒரு நேவல் ஆஃபீஸராக இருக்கலாம். ஓகே, அதே போல் அவருடைய இன்னொரு மாமா வந்து ஒரு ஜட்ஜாக இருப்பார், அவர் இன்னொரு மாமா வந்து ஒரு பேங்க்கில் ஒரு ஆஃபீஸராக இருப்பார், இன்னொரு ரிலேட்டிவ் வந்து அவருடைய சித்தப்பாவோ இல்லை வேறு யாரோ ஒரு பெரிய காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராக இருப்பார். அப்படிங்கிறபோது அப்போ இந்த நபருக்கு வைல் ஹீஸ் பர்சீவிங் ஹிஸ் ஹையர் எஜுகேஷன், ஓகே தட் இஸ் அவருடைய ஹையர் எஜுகேஷனில் ப்ரைமரி எஜுகேஷன்லேருந்தே அவர் இத்தனை பேரை பார்ப்பார், அப்போ இத்தனை பேருடைய எக்ஸ்போஷர் அவருக்கு கிடைக்கும். அப்போ அதிலிருந்து இவர் என்ன ஆவார், ஹீ வில் டெவலப் ஹிஸ் ஓன் டிசைர். ஓகே, என்ன அப்படின்னா, நான் இப்போ ஓகே நான் என்னுடைய மாமா மாதிரி நான் ஒரு ஜட்ஜாக ஆகணும், நான் வந்து என்னுடைய இல்லை என்னோடய சித்தப்பா மாதிரி நான் வந்து ஒரு பேங்க்கில் வந்து ஒரு பெரிய பொசிஷனுக்கு போகணும், இல்லை என்னோடய இன்னொரு மாமா மாதிரி நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், ஓகே இல்லை இன்னொரு ரிலேட்டிவ் மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகணும் அப்படின்னு இவருக்கு வந்து என்ன இத்தனை எக்ஸ்போஷர் வந்து இவருக்கு உண்டு. அப்போ அதன் மூலமாக அவர் வந்து இப்போ உதாரணத்துக்கு அவர் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அதை அதை சம்மந்தமாக கேட்குறதுக்கே அவருடைய மாமா இருப்பார், அப்போ அவருக்கு ஈஸியாக அந்த எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஓகே, ஸோ ஸோ ஹிஸ் வே ஆஃப் லீடிங் இஸ் லைஃப் இஸ் வெரி ஈஸி. வேற இப்போ இந்த நபர் இவரும் இப்போ 12th தான் முடிச்சிருக்காரு சரியா, இவருடைய அப்பா அம்மா வந்து ஒரு எக்ஸாம்பிள்கே வச்சுக்குவோம், அவங்களுமே வந்து ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க, ரெண்டு பேருமே இவருடைய அப்பாவும் அம்மாவும் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க, அவங்க வந்து அவங்க இந்த ட்ரைபினுடைய அப்பா அம்மா வந்து அவங்க வந்து அவங்களுடைய குடும்பத்தில் முதல் நிலை பட்டதாரிகள் சரியா. இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அதான் அவங்க ஃபேமிலி மேலே வந்துருச்சே, இப்போ இந்த பையனுக்கு எதுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்மா. பட் இந்த ஒரு ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க அப்பாவும் அம்மாவும் மட்டும்தான் மேலே வந்திருக்காங்க, பட் அவங்க இப்போ தான் உள்ளே வந்திருக்காங்க சிஸ்டம்குள்ளே, சிஸ்டம்குள்ளே வந்து ஆக்சஸ் டு ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது இப்போ தான் அவங்க கையில் கிடச்சிருக்கு. ஸோ அந்த எக்ஸ்போஷர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வென் கம்பேர்ட் வித் தி ரிலேஷன்ஸ், இந்த ஏங்கிற நபருனுடைய ரிலேஷன்ஸ்க்கு இருக்கிற இத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இவங்களுக்கு அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா இவங்களுக்கு மேபி ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் இவருக்கு தெரியும். ஓகே, ஸோ அப்போ அந்த பீங்கிற நபருனுடைய அப்பா அம்மா வந்து ஒரு ப்ரொஃபஸர்ஸாக இருந்தாலுமே அவங்களுக்கு இன்னும் அந்த அவங்களுடைய ப்ரொஃபஷன்லேயே இன்னும் அவங்க நிறைய எக்ஸ்போஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த
பீங்கிற அந்த நபர் அவருடைய அப்பா அம்மா வந்து அவங்க என்னதான் டீச்சிங் ப்ரொஃபஷனில் ஒரு ஹை ப்ரொஃபஸராக இருந்தால் ப்ரொஃபஸர் அப்படிங்கிற ஒரு ஸ்கேலில் இருந்தாலுமே அவங்களுடைய ஃபீல்ட்லேயே இன்னும் அவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இன்னும் கிடச்சிருக்காது. ஓகே, அப்படிங்கிற போது இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அப்போ இவங்க அப்பா அம்மாட்டிருந்து இந்த பையனுக்கு வரக்கூடிய ஒரு எக்ஸ்போஷர், நாலேஜ் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது வென் கம்பேர்டு வித் இந்த ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிற இந்த நபரை கம்பேர் பண்ணும் பொழுது அப்போ இங்கே என்ன இருக்குது, ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. நான் சொல்கிறப்பட தான் ஓகே. அப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிள், இந்த ஒரு கான்ட்ராஸ்ட் எக்ஸாம்பிளை பார்க்கும்போதே இப்போ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரிசர்வேஷன் அப்படிங்கிறது எவ்வளவு எஃபெக்டிவான ஒரு மெஷர், ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரிசர்வேஷன் வந்து எவ்வளவு ஒரு எஃபெக்டிவான ஒரு மெஷர் ஃபார் என்ஷூரிங் ஈக்வாலிட்டி, ஓகே, பர்டிகுலர்லி ஈக்வாலிட்டி ஃபார் ஈக்வாலிட்டி இன் ஸ்டேட்டஸ் அஸ் வெல் அஸ் ஈக்வாலிட்டி இன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான இந்த கான்செப்டை நாம ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் வந்து நமக்கு எவால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் கொடுத்தாலும் இது வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகி இது எப்படி ஒரு பாலிசி மெஷராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1953 அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இப்போ ரிசர்வ் ஏன்னா இப்போ பப்ளிக் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சென்டருக்கு சில பப்ளிக் ஆஃபீஸர்ஸ் இருக்குது, அதே போல் ஸ்டேட்டுக்கு சில பப்ளிக் ஆஃபீஸர்ஸ் இருக்குது. ஸோ ரிசர்வேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிற இந்த ஏரியா இட் இஸ் இன் அ கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுடைய ஆஃபீஸஸ்க்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஆஃபீஸஸ்க்கு தகுந்த மாதிரியான ரிசர்வேஷன் பாலிசியை சென்ட்ரல் கவர்மெண்ட் உருவாக்குவாங்க. இதே போல் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஆஃபீஸஸில் ரிசர்வேஷனை ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க ஒரு ரிசர்வேஷன் பாலிசியை எனாக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரிசர்வேஷன் பாலிசி அப்படிங்கிறது இப்போ யூனிவர்சலாக காமன் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு மாதிரியான ரிசர்வேஷன் பாலிசி, ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனை பொறுத்து அங்கே அவங்க அவங்களுடைய ஸ்டேட் ஆஃபீஸஸ்க்கு அவங்களே ஒரு ரிசர்வேஷன் பாலிசியை இனாக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஓகேவா ஃபைன். ஸோ இப்போ இதில் பார்க்கும் பொழுது பிரிட்டிஷர்ஸ், ஓகே, ஸோ பிரிட்டிஷர்ஸ் வந்து டியூரிங் தேர் ரூல், அப்போ அவங்க வந்து நம்மளை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போதே அவங்க வந்து முக்கியமாக தாழ்த்தப்பட்ட வகுப்பு அதாவது ஷெடியூல் காஸ்ட்டு மற்றும் பழங்குடியின வகுப்பு ஷெடியூல் ட்ரைப், ஸோ இவங்களுக்கான ரிசர்வேஷனை உருவாக்கி கொடுத்தது பிரிட்டிஷ் அரசாங்கம். ஓகே, அது அப்படியே நம்ம கான்ஸ்டியூஷனை டிராஃப்ட் பண்ணி நம்ம வந்து உள்ளே கொண்டு வரும்போதே, ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் என்ன இது கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நம்ம வந்து இதுக்குள்ளே இம்பை பண்ணி அப்படியே கொண்டு வந்துட்டோம். வேற இந்த பேக்வேர்டு கிளாஸ், அதாவது அதர் பேக்வேர்டு கிளாஸ், ஸோ அதர் பேக்வேர்டு கிளாஸ் அப்படின்னா இப்போ நான் முன்னாடியே சொன்னேன் பேக்வேர்டு கிளாஸுங்கிறது இட் இன்க்ளூட்ஸ் ஆல் தி த்ரீ. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஏரியா, இதில் வந்து ஷெடியூல் காஸ்ட்டு ஷெடியூல் ட்ரைபு இவங்களை போக, ஓகே, ஸோ இந்த ரெண்டு கம்யூனிட்டியை போக ஜென்ரலை தவிர்த்து யாரெல்லாம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு அப்படிங்கிறது தான் நாம் அதர் பேக்வேர்டு கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ ஜென்ரல் அப்படிங்கிறது ஒரு ஒரு கம்யூனிட்டி கேட்டகரி, நாட் கம்யூனிட்டி கேட்டகரி. இதுக்கடுத்த கேட்டகரி அப்படின்னு பார்த்தோம்னா ஷெடியூல் காஸ்ட் ஷெடியூல் ட்ரைப். ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் பார்த்தம்போது அவன் ரெண்டாக வச்சிருந்தான், ஒன்று ஜென்ரல் கேட்டகரி இன்னொன்று பேக்வேர்டு கேட்டகரி அப்படின்னு வச்சுருந்தான். அந்த பேக்வேர்டு கேட்டகரியில் ஷெடியூல் காஸ்ட் ஷெடியூல் ட்ரைபு பட்டியலிடப்பட்ட சமூகங்கள் அப்படின்னு அந்த பட்டியலை தயாரித்ததே பிரிட்டிஷ்காரங்க தான். ஓகே, இந்த பட்டியலில் இடம் பெறாத, ஓகே, ஜென்ரலில் வராத இதர சமூகங்களை தான் நாம் அதர் பேக்வேர்டு கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இந்த SC/ST-க்கான ரிசர்வேஷன் பப்ளிக் ஆஃபீஸஸில் SC/ST-க்கான ரிசர்வேஷனை உருவாக்கி கொடுத்தது பிரிட்டிஷர்ஸ். வேற இந்த இந்த இடத்த வந்து அவங்க, ஸோ இந்த ஓபிசி அதர் பேக்வேர்டு கிளாஸ் அப்படிங்கிற இந்த ஏரியாவை பிரிட்டிஷ்காரங்க தொடவே இல்லை. ஓகே, ஸோ அப்போ நம்ம வந்து கான்ஸ்டியூஷனை என்ஃபோர்ஸ் பண்ணி நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷன் வந்து 1952 நடக்குது, அதாவது ஜென்ரல் எலெக்ஷன் ஃபார் இண்டிபெண்டன்ட் இந்தியா. ஓகே, அப்படி நடக்கும் பொழுது ஜென்ரல் எலெக்ஷன் முடிச்சு காங்கிரஸ் தான் ப்ரிடாமினண்ட்டாக எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் வராங்க, சிமிலர்லி சென்ட்ரலையும் காங்கிரஸ் தான் வராங்க. ஸோ ப்ரைம் மினிஸ்டராக வந்து நேரு அப்படியே கண்டினியூ ஆகிறார். ஓகே, த ஃபர்ஸ்ட் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஃபார் த இண்டிபெண்டன்ட் இந்தியா. அப்போ 1953, ஸோ 1952 ஒரு அப்படியே கண்டினியூ ஆனோடனே 1952
கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு திட்டத்தின் மூலமாக ஒன்று ஆரம்பித்தாங்க. அதாவது சமூக மேம்பாடு திட்டம் அப்படின்னு ஒவ்வொரு சமூகத்தை சமூக ரீதியாகவும் சரி கல்வி ரீதியாகவும் சரி அவங்கள மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அந்த திட்டம். அதான் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகே, அப்போ அந்த சமூகம் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்ல. இப்போ நமக்கு ஷெடியூல் காஸ்ட்டுங்கிறது என்னங்கிறது தெரியும், ஷெடியூல் ட்ரைபு அப்படிங்கிறது யார் யார் அப்படிங்கிறது தெரியும், ஆனால் அந்த ஓபிசி அப்படிங்கிறது யாருன்னு நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ ஜென்ரலாக எந்தெந்த சமூகங்கள் எந்தெந்த ஜாதிகள்லாம் இந்த ஓபிசி அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு, 1953 ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அந்த கமிட்டி தான் அந்த ஃபேமஸ் காக்கா கலேக்கர் கமிட்டி. ஓகே, 1953 இதை வந்து ஏன்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து ஒரு ப்ரொவிஷன் இருக்குது 340 340. ஸோ அந்த ஆர்டிக்கல் வந்து யாருக்கு அதிகாரத்தை கொடுக்குது அப்படின்னா பிரசிடெண்ட்டுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்குது. என்ன அதிகாரம், பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய நிலையை இன்வெஸ்டிகேட் பண்ணி ஓகே அவங்களுடைய எண்ணங்கள் மற்றும் அவங்களுடைய கருத்துக்களை அரசு தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரசிடெண்ட் என்ன பண்ணலாம், ஒரு ஆணையத்தை உருவாக்கலாம். அதாவது பிற்படுத்தப்பட்ட ஆணையம் அப்படிங்கிறத உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த 340. ஸோ இந்த 340 அப்படிங்கிற அந்த பவரை வச்சுக்கிட்டு போடப்பட்ட ஃபஸ்ட்டு கமிஷன், ஃபஸ்ட்டு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அப்படிங்கிறது தான் இந்த காக்கா கலேக்கர் கமிட்டி 1953. ஸோ அப்போ இவருக்கு என்ன க்ரைட்டீரியா, இவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டது, என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கப்பட்டது அப்படின்னா இந்த அதர் பேக்வர்ட் கிளாஸ் ஐடென்டிஃபையிங் தி அதர் பேக்வர்ட் கிளாஸ் அதர் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பு. இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்புனா இந்த ஷெடியூல் காஸ்ட்டு ஷெடியூல் ட்ரைபு போக இவங்களை தவிர்த்துட்டு ஜென்ரல்லிருந்து இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பு யாரு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுடைய பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த அரசு வழங்க முடியும் அவங்களுடைய சமூக நிலையும் அவங்களுடைய கல்வி நிலையும் மேம்படுத்துவதற்கு அப்படின்னு. ஓகே, ஸோ அந்த அடிப்படையில் போட்டப்பட்டது தான் இந்த காக்கா கலெக்டர் கமிட்டி. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஸ்டடி பண்ணி அவர் வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு அப்ஜெக்டிவ் ஸ்டடின்னு பண்ணலை, அவர் வந்து ஒரு சப்ஜெக்டிவ் ஸ்டடி தான், இட் இஸ் நாட் அ அப்ஜெக்டிவ். எப்படி சொல்கிறதுனா அவர் வந்து ரொம்ப ஃபீல்டில் இறங்கி உட்காந்து ஒரு ரிசர்ச்சோ இல்லை வந்து ஒரு ஒரு சோஷியோ எக்கனாமிக் சென்சஸ்ங்கிற அடிப்படையிலையோ அது பண்ணலை. ஓகே, அவர் அந்த ஒரு ஒரு கான்க்ரீட் அப்ஜெக்டிவோடு அவர் பண்ணலை. பண்ணாமல் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஹீ டைரக்டாக வந்து 70% ஆஃப் ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படின்றாரு. இதில் கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் ஓகே, ஸோ 70% இடஒதுக்கீடை நாம் இவங்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, அதாவது அவர் வந்து எப்படி சொல்கிறேன்னா அந்த அதர் பேக்வர்டு கிளாஸுங்கிறத அவருனால ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதனால் அவர் என்ன பண்ணிடுறாரு, ஒட்டு மொத்தமாக சொல்லிடுறாரு இந்த பேக்வர்டு கிளாஸுக்கே, ஒட்டு மொத்த பேக்வர்டு கிளாஸுக்கும் நாம் வந்து 70% இடஒதுக்கீடை நாம் வழங்கலாம் அப்படின்னு அவர் வந்து ஒரு பரிந்துரையை கொடுக்குறாரு. ஸோ இந்த பரிந்துரை ஏற்கப்படலை. ஸோ அதை பார்லிமெண்ட்டில் அப்படியே அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ இப்போ இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஏன்னா அப்போ அந்த ஒரு காக்கா கலைஞருக்கு வந்து கிரவுண்ட் ரியாலிட்டியில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ இந்த விஷயத்தை செய்யும் பொழுது ஓகே இப்போ நம்ம பேக்வர்டு கிளாஸு அப்படின்னு ஒரு அடையாளம் வருது. இப்போ இந்த ஜாதி வந்து பேக்வர்டு கிளாஸ் அப்படிங்கிற அடையாளம் வருது அப்படின்னா அது ஏன்னா இப்போ தான் இந்தியா வந்து ஒரு மத ரீதியான பிரச்சனையிலேருந்து இப்போ தான் வெளியே வந்திருக்கு. இனி அடுத்து வந்து இன்டர்னலாக ஜாதி ரீதியான பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய கேஆஸ் ஆகிடும். ஓகே, ஏன்னா இப்போ அந்த காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரசனுடைய சலுகைகளை பெற்றுக்கொண்டது ஷெடியூல் காஸ்ட்டும் ஷெடியூல் ட்ரைபும். ஓகே, இந்த பட்டியலில் இருந்த சமூகங்கள் இவங்க தான் வந்து அரசுகள்கிட்டருந்து சில சலுகைகளை பெற்றுக்கொண்டுட்டு இருந்தாங்க. ஓகே, அது சமூக அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சலுகையை அவன் படுறான் அப்படின்னா அப்போ அது ஈஸியாகவே தெரிஞ்சு போயிடுது, இவன் வந்து இன்னார், இந்த ஆள் வந்து இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன், இந்த ஆள் வந்து இந்த நபர் வந்து அந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் அப்படின்னு ஒரு பிரிவினையே அது எக்ஸ்போஸ் பண்ணுது. இப்போ வந்து ஓபிசி அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா இப்போ இந்த ஜாதி வந்து ஓபிசி அப்படின்னு வருதுன்னா அப்போ அரசு வந்து எங்களுக்கு சலுகை கொடுக்குறாங்களா, எங்களுக்கு எதுக்கு சலுகை கொடுக்கணும், நாங்கள் எதுக்கு நாங்கள் வந்து கல்வி நாங்கள் படிக்கணும், எங்களுக்கு தான் நிலம் இருக்குது, எங்களுக்கு வந்து விவசாயம் இருக்குது, எங்களுக்கு தோப்பு தொடர்பு இருக்குது, எங்களுக்கு ஒரு தொழில் இருக்குது, நாங்கள் எதுக்கு நாங்கள் வந்து அந்த இதுக்குள்ளே நாங்கள் போகணும் அப்படின்னு ஒரு பிரச்சனை. ஸோ அதனால தான் வந்து அவர்னால வந்து கிரவுண்டு லெவலில் போய் அவர்னால வந்து ஒர்க் பண்ணி அவர்
ஒரு ஒரு சப்ஜெக்டிவாக அவரால் பண்ண முடியல. ஓகே, ஸோ அந்த அப்ஜெக்டிவ்ங்கிற அடிப்படையில் அவர் ஒட்டு மொத்தமாக பார்த்து 70% ரிசர்வேஷனை கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இட் காட் ரிஜெக்டட் இன் த பார்லிமெண்ட். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது, காங்கிரஸ் கவர்மெண்ட்டு தான் ஃபுல்லாக இருக்கிறாங்க நேஷ்னல் லெவலில். பார்த்தீங்க அப்படின்னா டில் இந்திரா காந்தி வரைக்கும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸினுடைய ஆட்சி தான். ஸோ காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்தது தான் மொராஜி தேசாய். ஏன்னா பிகாஸ் அந்த எமர்ஜென்சி பீரியடில் இந்திரா காந்தி அம்மா வந்து எமர்ஜென்சி கொண்டு வரும் பொழுது அதை எதிர்த்து ஒரு மக்கள் சக்தியாக, ஓகே, ஒரு மக்கள் பாதை, பீப்புள்ஸ் மூமெண்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தது தான் ஜெயபிரகாஷ் நாராயணன். அதாவது ஜேபி மூமெண்ட்டுன்னு ஃபேமஸாக சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜன்தா மூமெண்ட் அப்படின்னு கொண்டு வந்தார். ஜன்தா, ஜன்தானாலே என்னது, பப்ளிக் மூமெண்ட். ஓகே, அப்போ அவர் ஜெயபிரகாஷ் நாராயணனுக்கு நிறைய சப்போர்ட், அதாவது ரீஜனல் லெவலில் ரீஜனல் பார்ட்டிஸினுடைய சப்போர்ட் அவருக்கு நிறைய கிடைக்க ஆரம்பிச்சது. ஹீ வாஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் லீடர். ஸோ காங்கிரஸினுடைய விஷயத்தை பூரா அவர் வந்து அப்போஸ் பண்ணி இந்த ஒரு மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணார். அப்போ அதில் வந்து மொராஜி தேசாய் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஹீ வாஸ் ஆல்சோ அ காங்கிரஸ் மெம்பர் தான். பட் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இல்லை மொராஜி தேசாய் பிரைம் மினிஸ்டராங்கிற ஒரு டஃபல் வார் நடக்கும் பொழுது அப்போ காமராஜர் வந்து இங்கேருந்து அங்கே டெல்லிக்கு போய் அவருடைய சப்போர்ட்டை வந்து இந்திரா காந்தி அம்மா கொடுத்துட்றாரு. ஸோ ஆப்வியஸாக இந்திரா காந்தி அம்மா வந்து பிரைம் மினிஸ்டர் ஆயிடுறாங்க. பட் சீனியர் லீடர் அப்படின்னு பார்த்தோம்னா மொராஜி தேசாய். ஸோ மொராஜி தேசாய்க்கு இதில் வந்து ஒரு மனஸ்தாபமாகி அவர் என்ன பண்ணிடுறார், காங்கிரஸை விட்டு வெளியே வந்துடுறார். ஸோ காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்து ஹீ ஃபார்ம்ஸ் அ கொலிஷன் வித் ஜெயபிரகாஷ் நாராயணன். ஸோ இதன் மூலமாக உருவாக்கப்பட்டது தான் ஜனதா பார்ட்டி. ஓகே, ஜேபி ஜனதா பார்ட்டி இல்லை ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர் அவருடைய சித்தாந்தத்தில் உருவாங்கினது. அப்போ 1977 எமர்ஜென்சி முடிஞ்சு திரும்ப ஜென்ரல் எலெக்ஷன் வரும்பொழுது அதுக்கப்புறம் என்ன ஆகுது, மொராஜி தேசாய் ஓகே வித் அ ஸ்ட்ராங் சப்போர்ட் ஃப்ரம் த ரீஜனல் பார்ட்டிஸ் அவர் என்ன ஆகிறாரு, அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறார். ஸோ த ஃபஸ்ட்டு நான் காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது தான் மொராஜி தேசாய் 1978. அவர் 78 வந்ததுக்கப்புறம் ஒரு வருஷத்தில் என்ன ஆகிறாரு, அவர் வந்து இதை திரும்ப எடுக்கிறார். ஸோ காங்கிரஸ் கவர்மெண்ட் ஏற்கனவே எடுத்து ஃபெயில் ஆன இந்த விஷயம் இதை திரும்ப எடுக்கிறார். அப்போ எடுக்கும்போது 1979 அவர் செகண்ட் பேக்வர்டு கிளாஸ் கமிஷன் அப்படின்னு ஒன்று நியமனம் செய்கிறார் அவருடைய பிரைம் மினிஸ்டர்ஷிப்பில். ஓகே, ஸோ இந்த செகண்ட் பேக்வர்டு கிளாஸ் கமிஷனுக்கு தலைவராக போடப்பட்டது தான் பிபி மண்டல். சரியா? ஸோ சம்டைம்ஸ் ஃபேமஸ்லி கால்ட் அஸ் மண்டல் கமிஷன். ஓகேவா? ஸோ இப்போ இவருக்கு அதே பொறுப்பு வழங்கப்படுது. ஸோ அந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்புக்கு ஓகே சென்ட்ரல் ரிசர்வேஷன் பாலிசி எப்படி கொண்டு வரலாம், சென்ட்ரல் ரிசர்வேஷன் பாலிசியை நாம் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இவருடைய பொறுப்பு. ஸோ அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஏன்னா அப்போ அந்த பீரியடில் வந்து நமக்கு வந்து பாப்புலேஷன் சென்சஸ் டேட்டா எடுத்தோம், அதே போல் 1969 ஒரு சோஷியோ எக்கனாமிக் சென்சஸ் நாம் எடுத்தோம். அந்த சென்சஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு லிஸ்ட்டை தயார் பண்ணுறாரு. அதாவது இந்த ஓபிசிங்கிற லிஸ்ட்டை அவர் தயார் பண்ணுறாரு. அது தயார் பண்ணி எஸ்சி எஸ்டி போக ஓகே இந்த ஓபிசியினுடைய பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது, ஜென்ரல் பாப்புலேஷனில் இந்த ஓபிசியினுடைய பாப்புலேஷன் எவ்வளோ பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா 52% ஆஃப் த பாப்புலேஷன் ஓகே இஸ் கான்ட்ரிபியூட்டட் டுவர்ட்ஸ் ஜென்ரல் பாப்புலேஷன் ஃப்ரம் ஓபிசி கம்யூனிட்டிஸ் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் வராரு. 52% ஓகே எஸ்சி எஸ்டி போக 52% ஓபிசி தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க. ஓகே, பட் பப்ளிக் ஆஃபீஸர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு அடிக்குவேட் ரெப்ரஸன்டேஷன் இல்லை. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு 27% ரிசர்வேஷனை இந்த இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வழங்கலாம். அதாவது பட்டியலப்பட்ட சமூகத்தில் இடம்பெறாத இதர பிற்படுத்தப்பட்ட அமைப்புகள். ஸோ எஸ்சி எஸ்டியில் இல்லாத அதர் பேக்வர்டு கிளாஸஸ் அவங்களுக்கு நாம 27% ரிசர்வேஷனை வர கொடுக்கலாம் அப்படின்னு இவர் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ டோட்டல் 49% ஆஃப் ரிசர்வேஷன். ஸோ ரிசர்வேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ 100 இருக்குது ஒரு பப்ளிக் ஆஃபீஸில், 100 இருக்குது அப்படின்னா 49 இந்த அடிப்படையில் நாம் இடஒதுக்கீடு வழங்கலாம்.
ஸோ மீதி இருக்கிற 51 சீட்டு அப்படிங்கிறது ஓப்பன் ஜென்ரல், ஓகேவா? ஸோ அப்படின்னு இவர் இந்த ரெக்கமெண்டேஷனை இவர் கொடுக்குறாரு எப்போ 1979ல. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இப்போ மொராஜி தேசாய்க்கு சில ரீஜனல் பார்ட்டிஸினுடைய சப்போர்ட்டு போயிடுறதுனால நவ் ஹீஸ் இப்போ அவருக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்காத பட்சத்தில் இப்போ என்ன ஆயிடுறாரு, ஹீஸ் புஷ் டு ரிசைன். ஸோ 1980ல 1980லேயே மொராஜி தேசாயினுடைய ஆட்சி முடியுது, திரும்ப காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வராங்க. ஸோ காங்கிரஸ் வந்து இது கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல, ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து அப்புறம் இந்திரா காந்தி அம்மானுடைய அசாசினேஷன், அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி. அப்போ ராஜீவ் காந்தி பீரியட் முடிஞ்சு திரும்ப ஜென்ரல் பப்ளிக் எலெக்ஷன் வரும்பொழுது அப்போ 1990ல் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு போன நிறைய காங்கிரஸினுடைய இதில் ஈடுபாடு இல்லாமல் பிரிஞ்சு வந்து நிறைய ரீஜனல் பார்ட்டிஸ் உருவாச்சு, மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா. அப்புறம் நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎம்கே, ஓகே. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு சப்போர்ட் பண்ணி. ஸோ உத்தரப்பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா விபி சிங், ஓகே, சரியா? ஸோ அவர் என்ன பண்ணுறாங்க, எல்லா ரீஜனல் பார்ட்டிஸ் அவங்களுடைய ஒரு சப்போர்ட் மூலமாக ஒரு கொலிஷன் சரியா உருவாகி விபி சிங் என்ன ஆகிறாரு, பிரைம் மினிஸ்டர் ஆகிறார், ஓகே. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990. ஸோ 1990ல் விபி சிங், ஏன்னா விபி சிங் வந்து இதை தான் வந்து முன்வைப்பார், என்ன அப்படின்னா பிற்படுத்தப்பட்டவங்களுக்கான இடஒதுக்கீடை உருவாக்குறது தான் என்னுடைய திட்டமாகவே இருக்கும், அவங்களுக்கான ஒரு சமூக நீதியை உருவாக்குறது தான் என்னுடைய இதாகவே இருக்கும்னு சொல்லியே தான் பிரச்சாரம் பண்ணி மக்கள்கிட்ட இருந்து நிறைய நம்பிக்கையை பெற்று விபி சிங் வந்து 1990ல் ஓகே பிரைம் மினிஸ்டர் ஆகி அவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த மண்டல் கமிஷனுடைய பரிந்துரையை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு, ஓகே. ஸோ 1990ல் ஸோ அப்போ 1990ல் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. அப்போ தான் யாருக்கு இப்போ ரிசர்வேஷன் வருது, ஓபிசி மக்களுக்கு ரிசர்வேஷன் வருது, ஓகேவா? சொல்கிறப்படி தான். ஸோ அப்போ இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த நபர்களுக்கு, ஸோ அதர் பேக்வர்டு கிளாஸ் பீப்புளுக்கு ரிசர்வேஷன் அப்படிங்கிறது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990ல் வருது. இன் ஆல் த ப்ரீமியர் சென்ட்ரல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அஸ் வெல் அஸ் இன் ஆல் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸஸ், சென்ட்ரல் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து கொண்டு வராங்க. வேறஸ் த ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதாவது ஐஐடி, ஐஐஎம், ஓகே, சிஎஸ்ஐஆர், இந்த மாதிரியான இடத்துல இன்னும் நாம் ரிசர்வேஷனை அப்போ கொண்டு வரல, 1990ல் கொண்டு வரல, ஓகே. ஸோ யூஜிசி, ஏஐசிடிசி இதுக்கு கீழே ஒர்க் பண்ணுற இந்த கவர்மெண்ட்டினுடைய கமிஷன்ஸுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு மட்டும்தான் ரிசர்வேஷனை கொடுத்தாங்க ஓபிசி, ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இது என்ன ஆகுது 1990ல், பட் அகெயின் திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா விபி சிங் பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி 1 இயர் தான் அவர் பிரைம் மினிஸ்டராக இருப்பார். ஸோ சில ரீஜனல் பார்ட்டிஸ் அவங்களுடைய சப்போர்ட்டை திரும்ப பெற்றுருவாங்க. ஸோ அதனால் இப்போ அவருக்கு மெஜாரிட்டி இல்லாதனால இப்போ அவர் வந்து அவருடைய ஆட்சி கலைஞ்சிரும். ஸோ கலைஞ்சு திரும்ப எலெக்ஷன் வச்சு இப்போ காங்கிரஸ் திரும்ப ஜெயிச்சு 1991ல் த ஃபஸ்ட்டு சவுத் இண்டியன் டு பிகம் அ பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் பிவி நரசிம்மராவ், ஓகே. ஸோ பிவி நரசிம்மராவ் தான் த ஃபஸ்ட்டு சவுத் இண்டியன் டு பிகம் அ பிரைம் மினிஸ்டர், ஓகே. ஸோ அவர் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆந்திரானுடைய சிஎம்மாக இருந்தார். ஸோ 1991ல் அவர் வந்த உடனே அவர் என்ன பண்ணுவார், இப்போ இந்த ரிசர்வேஷன் பாலிசியை என்ன பண்ணுறாரு, அப்படியே ரீவேம்ப் பண்ணுவார். என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓபிசியிலேயே, ஓபிசி அப்படின்னா இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பு, ஸோ அதர் பேக்வர்டு கிளாஸில் இருக்கிற எல்லாருக்கும் 20 ரிசர்வேஷன் கிடையாது, ஓகே. ஓபிசியிலேயே அட்வான்ஸ்டாக இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது பொருளாதார ரீதியாக உயர்ந்தவர்களுக்கு இந்த ரிசர்வேஷன் அவங்க வந்து எடுத்துக்க முடியாது. ஓபிசியிலேயே பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு மட்டும்தான் இங்கே இடஒதுக்கீடு வழங்கப்படும், ஓகே. ஒன்லி தோஸ் ஹூ ஆர் எக்கனாமிக்கலி புவர் இன் ஓபிசி கேன் அவைல் த 27% ரிசர்வேஷன் அப்படின்றார். ஸோ அப்படிங்கிற போது என்னது, ஓபிசிலேயே த நான் கிரீமி
So non-creamy na enna adhu? Economically poor. Solra brother? Seriya? Fine. So the non-creamy, avungalukku da enna adhu? 27% reservation. Whereas the creamy layer, OBC layer, creamy layer la irukkuravangalukku inge reservation kedaiyadhu. Creamy layer na very simple, economically well off. Seriya? Whereas இதே போக ஜெனரல் எக்கனாமிக்கலி புவர் இவங்களுக்கு ஒரு 10% ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி இப்ப டோட்டல் ரிசர்வேஷன் என்ன பண்ணிடுறாங்க 59% ரிசர்வேஷனா உயர்த்திடுறாங்க சொல்றதா 59% வந்துருது இப்ப இதனால என்ன ஆகுது இந்த ஜென்ரல்ல இருக்கிறவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுடைய வாய்ப்பு என்னது குறையுது இல்லையா ஓகே ஸோ அப்போ அதனால என்னது அவங்களுடைய அடிப்படை உரிமை பறிக்கப்படுது ஓகே அப்போ அதை எதிர்த்து ஒரு கேஸ் வந்துச்சு அதாவது இந்த கமிஷன் இந்த இந்த ரிசர்வேஷன் பாலிசி பிவிசி பிவி நரசிம்மராவ் இம்ப்ளிமெண்ட் பண்ண இந்த ரிசர்வேஷன் பாலிசியை எதிர்த்து த ஃபேமஸ் கேஸ் இந்திரா சஹானி கேஸ் எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல அவங்களுடைய அடிப்படை உரிமை பறிக்கப்படுது அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க சுப்ரீம் கோர்ட்ல நேரடியாகவே ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க அப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சை ஃபார்ம் பண்றாங்க சோ கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் அப்படின்னா குறைஞ்சது 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அதுல கட்டாயம் தலைமை நீதிபதியும் இருப்பார் ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவரும் ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிளஸ் 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் ஸோ இப்படி ஒரு மினிமம் 5 ஜட்ஜ் இருக்கிற ஒரு பெஞ்சை தான் நம்ம கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சுன்னு சொல்லுவோம் ஸோ அப்படி அந்த கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சு இதை ஆராய்ஞ்சு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க அதுதான் இந்த இந்திரா சஹானி கேஸினுடைய ஒரு அல்டிமேட் ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா என்றைக்குமே ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு பப்ளிக் ஆஃபீஸில் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இட் ஷுட் நாட் எக்ஸீட் 50% ஓகே 50% மேலே போகக்கூடாது இடஒதுக்கீடு எத்தனை சமூகம் இருந்தாலும் சரி என்னது 50% மேலே இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது அப்படி 50% மேலே போகுது அப்படின்னா அது சமூக நீதிக்கு அகெயின்ஸ்டாக இருக்கு சரியா இது செகண்ட் திங் என்ன சொன்னாங்க அப்படின்னா ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இப்போ ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னா ரிசர்வேஷன் அப்படிங்கிறது என்ட்ரி லெவலில் தான் கொடுக்கப்படணும் இல்லையே நாட் டியூரிங் த டைம் ஆஃப் ப்ரொமோஷன்ஸ் கொடுக்கக்கூடாது இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஸோ ரிசர்வேஷன் ஷுட் பி கிவன் ஒன்லி ஃபார் த என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் okay so reservation cannot be given at the time of promotions okay next enna appo paadina inda narasimha rao implement panna inda policy la inda vishayatha supreme court uphold panuchu yetukichu okay idu okay this is correct appdinu supreme court solluchu whereas edha nullify pannanga appadina inda vishayatha nullify panna அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் எக்கனாமிக்கலி புவர் அப்படிங்கிறத நல்லிஃபை பண்ணாங்க ஏன் அப்படின்னா நம்பர் ஒன் ரீசன் பிகாஸ் அந்த ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தே ஆர் ஆல்ரெடி சோஷியலி பார்த்தீங்க அப்படின்னாலும் தே ஹவ் ஒரு அக்ளைம்டு ஸ்டேட்டஸ் இருக்குது அஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னாலும் எக்கனாமிக்கலாகவும் அவங்க வந்து ஒரு ஒரு பொசிஷனில் இருக்காங்க வென் கம்பேர்டு வித் அதர் கம்யூனிட்டிஸ் ஓகே எக்கனாமிக்கலாக பார்த்தீங்கன்னாலும் அவங்க ஒரு 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 சீலிங் லிமிட்டில் தான் இருக்காங்க வென் கம்பேர்டு வித் the status of other communities அப்படிங்கிற போது இதில் ஜென்ரல்லையே எக்கனாமிக்கலி புவர் அப்படிங்கிற அந்த அந்த பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப கம்மி வென் கம்பேர்ட் வித் த டோட்டல் பாப்புலேஷன் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதோ ஜென்ரல்ல எக்கனாமிக்கலி புவராக இருந்தாலும் ஓகே ஹீஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப ஈஸியாக தான் கிடைக்கும் பிகாஸ்
definitely any of any person of belonging to his community or his relative, okay, will definitely be or acclaimed status la da irpar. So apdiingra adipadaiyila appo avangaloda inputs ungalku vandukitta da irukum. So adanalu idha nama vandu eduthuk mudiyadhu economically strong economically poor in general அப்படிங்கற அந்த கான்செப்ட நாம கொண்டு வர முடியாது. ஏன்னா இப்ப இவங்களுக்கு எகனாமிக்கலி போவர்னா டெஃபினட்டா அவங்களுக்கு ஒரு சீலிங் லிமிட்ட வைக்கணும், இத்தனை ஆண்டு வருமானம் இவ்வளோ அப்படிங்கிறது. அப்படி வச்சாலும் அதர் கம்யூனிட்டிஸை கம்பேர் பண்ணும் பொழுது ஓகே ஆப்வியஸா அது வந்து இங்க ஜாஸ்தியா தான் இருக்கும். ஸோ அதனால இந்த எகனாமிக்கலி புவருங்கிற இந்த விஷயத்தை நாம எடுத்துக்கவே முடியாது. ஸோ அப்படிங்கிறதுனால அதை நல்லிஃபை பண்ணிட்டு திரும்ப ரிசர்வேஷன் பாலிசியை எவ்வளோ கொண்டு வந்தாங்க, 49% கொண்டு வந்தாங்க, சரியா? ஓகே, இது கொண்டு வந்துட்டு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டு இந்த கேஸ் ஜட்ஜ்மெண்ட் மூலமாக ஒரு டைரக்ஷனை கொடுத்துச்சு. என்ன டைரக்ஷன் அப்படின்னா, இமீடியட்டாக ஒரு கமிட்டியை அப்பாயிண்ட் பண்ணுங்க. எதுக்கு? டு ஐடென்டிஃபை த க்ரீமி லேயர்ஸ் இன் ஓபிசி, விச் இஸ் நத்திங் பட் எக்கனாமிக்கலி வெல் ஆஃப் இன் ஓபிசி, பொருளாதார ரீதியாக உயர்ந்தவர்கள், இந்த இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் பொருளாதார ரீதியாக உயர்ந்தவர்கள் யார் அப்படிங்கிறத அடையாளம் பண்ணுறதுக்கு சில கைட்லைன்ஸை உருவாக்குங்க, அதை உருவாக்குறதுக்கு ஒரு கமிட்டியை அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்னு இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொன்னாங்க. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் அடிப்படையில் ஓகே யாரெல்லாம் எக்கனாமிக்கலி வெல் ஆஃப், பர்டிகுலர்லி ஓபிசியில் யாரெல்லாம் எக்கனாமிக்கலி வெல் ஆஃப், அந்த கான்செப்ட் தான் எனது க்ரீமி லேயர் இன் ஓபிசி. ஓகே, அது யார், அவங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கைட்லைன்ஸை உருவாக்குறதுக்காக உருவாக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட அப்பாயிண்ட் பண்ண கமிட்டி தான் ராம்நாதன் கமிட்டி. ஓகே, ஸோ ராம்நாதன் கமிட்டி. ஸோ ராம்நாதன் கமிட்டி அவர் வந்து அப்போ இந்த கைட்லைன்ஸை ப்ரிப்பேர் பண்ணார். என்ன கைட்லைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆனுவல் இன்கம் சீலிங் லிமிட்டை ப்ரிஸ்கிரைப் பண்ணார். எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஓபிசி சமூகத்தில் ஆண்டு வருமானம் 100,000 இருக்குது அப்படின்னா, 100,000 அதிகமாக இருக்குது அப்படின்னா, இப்போ அவர் வந்து க்ரீமி லேயர் அப்படின்னு ஆயிடுவார். அப்போ அவர் க்ரீமி லேயர் ஆகிட்டார்னா, அப்போ அவர் இந்த இடஒதுக்கீடு சலுகையை அவர் பெற முடியாது. ஹி வில் நேச்சுரலி பிகம் என்னது, ஜென்ரல் கேட்டகரி. ஓகே, ஸோ இஃப் அ பர்சன் பிலாங்கிங் இன் ஓபிசி ஏர்ன்ஸ் அண்ட் ஆனுவல் இன்கம் ஆஃப் 1,00,000 அண்ட் அபவ், ஓகே, ஹீ கேனாட் அவைல் த 27% ஆஃப் ரிசர்வேஷன் கேரண்டி டு ஓபிசி. ஓகே, பேஸ்ட் ஆன் ஹிஸ் ஆனுவல் இன்கம் நவ் ஹீ வில் பிகம் அ ஜென்ரல் கேட்டகரி. சொல்றப்பதான் can understand. அடுத்தது நெக்ஸ்ட், இது போக நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்தாரு. ஸோ இதில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆனுவல் இன்கம் தான். அது போக கெசர்ட் ஆஃபீஸர்ஸ், ஓகே, ஸோ கெசர்ட் ஆஃபீஸர்ஸ் போத் சென்ட்ரல் அஸ் வெல் அஸ் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ கெசர்ட் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னா, டிகிரியை ஒரு குவாலிஃபிகேஷனாக வச்சு ஒரு ரெக்ரூட்மெண்ட் எடுத்திருப்பாங்க இல்லையா. சொல்லப்போதா டிகிரி தான் மஸ்ட், டிகிரி வேணும், கட்டாயம் டிகிரி இருக்கணும் அப்படின்னு வச்சு ஒரு ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு போஸ்ட்டுக்கு. அந்த போஸ்ட் எல்லாமே என்னது, கெசர்ட் போஸ்ட். இப்போ உதாரணத்துக்கு இப்போ யூபிஎஸ்சியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குரூப் பி, தட் இஸ் யூபிஎஸ்சியினோட ரெக்ரூட்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ ஆல் இண்டியா சர்வீஸ், சென்ட்ரல் சர்வீசஸில் குரூப் ஏ குரூப் பி, இது எல்லாமே கெசர்டு. ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே என்னது மினிமம் ரெக்குயர்மெண்ட் என்ன, கட்டாயம் டிகிரி இருக்கணும். ஓகே, அண்ட் சிமிலர்லி இப்போ டிஎன்பிஎஸ்சி மூலமாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதுலேயுமே பார்த்துட்டிங்கன்னா குரூப் 1 குரூப் 2, அதுலேயும் குரூப் 2ல இன்டர்வியூ போஸ்ட்டு, இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு பேசிக் மஸ்ட்டே என்னது, டிகிரி. ஸோ டிகிரியை ஒரு மஸ்ட்டாக ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட் குவாலிஃபிகேஷனாக வச்சு ஒரு என்ட்ரி லெவல் போஸ்ட்டுக்கு எடுத்துருப்பாங்களே, அந்த போஸ்ட் எல்லாமே கெசர்டு போஸ்ட். ஸோ அந்த கெசர்டு போஸ்டில் ஒர்க் பண்ணுறவங்க என்ன பண்ண முடியாது, இந்த ஓபிசி ரிசர்வேஷனை அவங்க எடுக்க முடியாது. தே வில் பி ட்ரீட்டட் அஸ் என்னது, ஜென்ரல். ஓகே, சொல்கிறது தான். அப்போ அதுலேயுமே அதே போல் இன்னொரு
இதுவுமே இருக்கு. இப்போ என்னன்னா இதுல எல்லாம் ப்ரமோஷன்ஸ் வரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு குரூப் 4ல ஜாயின் பண்ணி, சரி குரூப் 4ங்கற குரூப் 2 நான் இன்டர்வியூ போஸ்ட்ல ஜாயின் பண்ணி த்ரூ ப்ரமோஷன்ஸ்ல ஓகே அவங்க வந்து குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்க்கு வருவாங்க. த்ரூ ப்ரமோஷன்ஸ்ல இப்போ பரீட்சை எழுதி டைரக்டா நம்ம குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டை வாங்குறோம். ஓகே அப்படி வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளால சென்ட்ரலில் வந்து ஓபிசி ரிசர்வேஷனை நம்ம கிளைம் பண்ண முடியாது. ஆனால் குரூப் 2 நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அதுக்கப்புறம் சீனியாரிட்டிங்கிற அடிப்படையில் நமக்கு ஒரு ப்ரொமோஷன் வரும். அந்த ப்ரொமோஷன் வந்து குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் ஆயிடும். அப்போ அந்த நேரத்தில் நாம் வந்து அந்த ஓபிசி ரிசர்வேஷனை நம்ம கிளைம் பண்ண முடியுமா? அப்போ அதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 40 வயசுக்குள்ள ப்ரொமோஷன் கிடச்சிது அப்படின்னா நம்ம அதை இந்த 27% ரிசர்வேஷனை கிளைம் பண்ண முடியாது. 40 வயசுக்கு மேலே ப்ரொமோஷன் கிடைச்சாலும் நாம் என்ன பண்ணலாம், இதை கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய உள்ள சப் கிளாஸஸ் இருக்குது. பட் அவ்வளோ தூரம் நம்ம உள்ளே போக தேவையில்லை. இந்த ஃபேக்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ராம்நாதன் கமிட்டி வந்து அவர் அப்போ 1993 அவர் கொடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 lakh per annum. பட் இது அப்படியே பீரியாடிக்கலாக அது வந்து சேஞ்ச் பண்ணி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா 2018 ஒரு சேஞ்ச் பண்ணாங்க. என்ன அப்படின்னா 8 lakh per annum. ஓகே ஸோ 8 lakh per annumக்கு கீழே இருக்கிறவங்க தான் என்ன பண்ண முடியும், சென்ட்ரல் கவர்மெண்டில் இந்த 27% ஆஃப் ரிசர்வேஷன் ஓபிசியில் எடுத்துக்க முடியும். ஓகே ஸோ 8 lakhக்கு கீழே இருக்கிறவங்க, அப்போ 8 lakhக்கு மேலே இருந்தாலும் அவங்க ஜென்ரலாக தான் அவங்க வந்து கம்பீட் பண்ண முடியும். ஓகேவா? இது ஒன்று. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இவர் நம்ம மோடிஜி வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து என்ன, பிகாஸ் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலே இந்த உத்தரவாதத்தை கொடுத்தாங்க, இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பர்டிகுலர்லி இன் ஜென்ரல் கேட்டகரி அப்படிங்கிறது. ஸோ அந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிறத திரும்ப மோடிஜி அவர்கள் கொண்டு வந்தார். அப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா த்ரூ த 103rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 103rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிற ஒரு இன்னொரு ஒரு ஒரு வகுப்பை ஒரு கிளாஸை வந்து உருவாக்கினான். ஓகே உருவாக்கி, ஸோ எப்படி பிவி நரசிம்மராவ் வந்து ஜென்ரலில் எக்கனாமிக்கலி புவர் 10% கொடுத்தார் இல்லையா, இதே கான்செப்ட் தான் இப்போ மோடிஜி வந்து இதை வந்து இப்போ என்னன்னு மாற்றிட்டாங்க. இப்போ எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 10% ஆஃப் ரிசர்வேஷன். ஓகே ஸோ இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடுறது ஜென்ரல் கேட்டகரி தான். ஓகே ஸோ இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்குள்ள ஓபிசியோ எஸ்சியோ எஸ்டியோ உள்ளே வர முடியாது. ஸோ இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிறது ஜென்ரல் தான். ஸோ இதை கொண்டு வந்தது 103rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019. ஓகே ஸோ இன் ஆல் பப்ளிக் ஆஃபீஸஸ் அஸ் வெல் அஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இப்போ இதை கொண்டு வந்துட்டாங்க. ஓகே அப்போ இதுக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க. என்ன கைட்லைன்ஸ் அப்படின்னா, அப்போ ஜென்ரல் கேட்டகரியில் 8 lakh per annum, அதே தான் இப்போ ஓபிசி கிரீமி லேயருக்கு ஒரு ஃபிக்ஸேஷன் லிமிட்டேஷன் வச்சுருக்காங்களே 8 lakhs, அதே இன்கம் சீலிங் லிமிட் தான் யாருக்கு அப்படின்னா ஜென்ரலில். ஸோ ஜென்ரலில் 8 lakh per annumக்கு கீழே இருக்கிறவங்க சம்பாதிக்கிறவங்க அவங்களுக்கு எவ்வளவு, 10% இடஒதுக்கீடு. ஓகே இது ஒன்று. இன்னொன்று, இப்போ ஜென்ரல்லையே ஜென்ரல் கேட்டகரியில் சேர்ந்தவங்களே 1000 சதுரடி ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்கிறாங்க, அவங்க வச்சுருக்குறாங்க, இருக்கிறாங்கன்னு அவங்க வச்சுருக்குறாங்க 1000 square feet ஆஃப் ரெசிடென்ஷியல் ஏரியா இன் அர்பன் ஏரியா. ஓகே ஒரு அர்பன் ஏரியாவில் இஃப் அ ஜென்ரல் கேட்டகரி பர்சன் ஓன்ஸ் 1000 square feet ஏரியா ஆஃப் ரெசிடென்ஷியல் பிளாட், ஓகே ஹீ கெனாட் அவைல் என்னது, த 10% ரிசர்வேஷன் அண்டர் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். அண்ட் சிமிலர்லி இன் அ ரூரல் ஏரியா இஃப் அ ஜென்ரல் கேட்டகரி ஓன்ஸ் 1500 square feet ஆஃப் ரெசிடென்ஷியல் ஏரியா ரெசிடென்ஷியல் பிளாட் தென் ஹீ கெனாட் அவைல் த 10%
என்னது reservation under EWS. And similarly, if a general category person owns, okay, 100 yards of area, land area, in a notified municipal area, he cannot avail economically weaker section 10% reservation. And similarly, if a general category person owns 200 yards of land area in a non-notified municipal area, he cannot avail the 10% reservation under economically weaker section. So, these are guidelines. You can just Google the criteria for EWS. Now, I will tell you the points. Okay, so you can ask. சரி சார், இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து இந்திரா சஹானி கேஸ்லயே இந்த கான்செப்டை வந்து அப்பவே அவங்க அழிச்சு என்ன சொல்லியிருக்காங்க, 50% மேல போக கூடாது. ஆனா இப்ப இது அதையும் சேர்த்தோம்னா திரும்ப என்ன ஆயிடுச்சு, இப்ப 50% வந்துருச்சு. அப்ப இது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இது அகேன்ஸ்டா இருக்கு. இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமா இப்ப என்ன ஆயிருக்கு, டோட்டல் ரிசர்வேஷன் பாலிசி இப்ப எத்தனை ஆயிருக்கு, 59 ஆயிருக்கு. அப்போ 59 ஆயிருக்கும் பொழுது, அப்போ ஏற்கனவே 1992 இந்திரா சஹானி கேஸ் மூலமா இந்த வெர்டிக்ட்ல என்ன சொல்றாங்க, 50% மேல போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களே. அப்போ இந்த அமெண்ட்மெண்ட் மூலமா இப்போ என்ன ஆயிருக்கு, 59 ஆயிருக்கு. அப்போ இது வந்து ஒரு இன்வேலிடா இருக்கு. அப்போ இது வந்து என்ன ஆகலாம், இப்போ சுப்ரீம் கோர்ட் இதை கேன்சல் பண்ணலாமே அப்படின்னு நீங்க ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். எஸ் இது சம்பந்தமா கேசஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல நிறைய ஃபைல் ஆச்சு. ஓகே, 2019 இருந்து ஃபைல் ஆச்சு. அப்போ 2020 சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட்லேருந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்டாங்க, என்ன அடிப்படையில் இப்போ நீங்கள் அதை உருவாக்கியிருக்கீங்க, பிகாஸ் இட் இஸ் அகெயின்ஸ்ட் அவர் ஓன் ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறதுனால. அப்போ கவர்மெண்ட்டினுடைய சார்பாக, ஓகே, கவர்மெண்ட்டினுடைய லாயர், சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய லாயர், அவர் தான் நம்ம கான்ஸ்டியூஷனில் அட்டார்னி ஜென்ரல் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ அட்டார்னி ஜென்ரலாக இருந்த வேணுகோபால் ஜி, ஓகே, அவர் கவர்மெண்ட்டை டிஃபெண்ட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பாயிண்ட் சொன்னார் அப்படின்னா, இப்போ பாப்புலேஷன் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, ஜென்ரலில் எக்கனாமிக்கலி வீக்கர் அப்படிங்கிற பாப்புலேஷன் ஒரு லார்ஜர் செக்ஷனாக இருக்கிறாங்க. ஓகே, அதே போல் நம்ம கான்ஸ்டியூஷனில் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிங்கிறது என்னது, அரசை நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள். அதில் குறிப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 46, அதில் ஆர்டிக்கல் 46 என்ன சொல்லுது, த ஸ்டேட் ஷால் ப்ரொமோட் வித் ஸ்பெஷல் கேர், த ஸ்டேட் ஷால் ப்ரொமோட் வித் ஸ்பெஷல் கேர் தி எஜுகேஷனல் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் of the weaker sections of the society. Okay, என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 46 இந்த எல்லை, அதாவது இந்த எல்லைக்குள்ள இயங்கக்கூடிய அமைப்புகள், இந்த சமூகத்தில் வாழக்கூடிய நலிவடைந்தவர்கள், பின்தங்கியவர்கள், நலிவடைந்தவர்களுடைய கல்வி எண்ணத்தையும் பொருளாதார எண்ணத்தையும் உயர்த்துவதற்கு இந்த எல்லைக்குள் இயங்கும் அமைப்புகள் சிறப்பு சலுகைகள் மற்றும் சிறப்பு கவனத்தை ஊக்குவிக்க வேண்டும். ஸோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், அந்த அடிப்படையில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டை வச்சு பார்க்கும் பொழுது, அப்போ இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்த ரிசர்வேஷன் ஃபார் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 10% அப்படிங்கிறது கரெக்டு தான் அப்படின்ட்டு கவர்மெண்ட்டை டிஃபெண்ட் பண்ணி அவர் அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுனால சுப்ரீம் கோர்ட்டு இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டை நல்லிஃபை பண்ணலை. ஸோ இப்போ ரிசர்வேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ டோட்டலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரிசர்வேஷன் எவ்வளோ இருக்குது, 59% இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ரெண்டு விஷயம் இருக்குது. இப்போ ஒன்று ரிசர்வேஷன் டோட்டலாக பார்த்தோம். இப்போ இந்த 16 சப்கிளாஸ் 4 நம்ம பார்த்தோம் இல்லையா, 16 சப்கிளாஸ் 4ங்கிறது என்னது, ஒரு எக்ஸம்ஷன், யாருக்கு, குறிப்பிட்டு பேக்வர்டு கிளாஸு ப்ளஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். ஸோ இவங்களுடைய முன்னேற்றத்திற்கு என்ன பண்ணலாம்,
இடஒதுக்கீடுகளை உருவாக்கலாம். அதான் இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம். இப்போ இதுலேயுமே ரெண்டு விஷயம், ஸோ ரெண்டு வார்த்தைகள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வர்ட் கிளாஸ், இன்னொன்று அடிக்வேட் ரெப்ரசன்டேஷன். ஓகே, ஸோ இப்போ இதில் முதல்ல, ஸோ 1963 சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் வந்துச்சு, அதான் வந்து பாலாஜி வெஸ் ஸ்டேட் ஆஃப் மைசூர். ஸோ அந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட், என்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த பேக்வர்டு கிளாஸ்க்கான ரிசர்வேஷன் அப்படிங்கிறது எப்போ வந்து அது அக்செப்டபிள் அப்படின்னா, இஃப் த பேக்வர்டு கிளாஸ் இஸ் சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வர்டு. ஓகே, அதாவது சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும், அதாவது ரெண்டும் சேர்ந்து ஏதாவது ஒரு அடிப்படையில் மட்டும்தான் அவங்க வந்து பின்தங்கி இருக்காங்க அப்படின்னா, அப்போ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரிசர்வேஷன் அது இட் இஸ் நாட் அக்செப்டபிள். இது ரெண்டும் சேர்ந்து இருக்கணும், சமூக ரீதியாகவும் அதே சமயம் கல்வி ரீதியாகவும் அவங்க பின்தங்கி இருக்கிறாங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு கொடுக்குற ரிசர்வேஷன் இஸ் அக்செப்டபிள். அதே போல அதே சமயம் அந்த சமூகத்திலிருந்து இங்கே அதிகமான பிரதிநிதித்துவம் வரல, நாட் அடிக்வேட். ஓகே, இந்த குறிப்பிட்ட சமூகத்திலிருந்து இந்த பப்ளிக் ஆஃபீஸஸ்க்கு அதிகமான பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்னா அப்போ அது வேலிடு. சொல்றப்படுதான் இயற்கை இருக்கு, அது போக இன்னும் புதுசாக கொடுக்குறோம் அப்படின்னா தென் இட் இஸ் இன்வேலிட். நான் சொல்றப்படுதான், ஸோ இந்த விஷயத்தை கிளாரிஃபை பண்ணது பாலாஜி வெஸ் ஸ்டேட் ஆஃப் மைசூர் 1963. ஓகே, நெக்ஸ்ட் கேரி ஃபார்வர்ட் வேகன்சிஸ். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு வைங்களேன், இப்போ அதிலே பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி ரிலேட்டடாக நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு 100 வேகன்சி இருக்குது அப்படின்னா, அப்போ அதில் ரிசர்வேஷனோட ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க. ரிசர்வேஷனில் இப்போ நம்ம பார்த்த மாதிரி 59% இப்போ ரிசர்வேஷன் அப்படின்னு, இப்போ அதில் வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஸோ அந்த விஷயத்தை கொண்டு வந்தது பார்த்தீங்க அப்படின்னா, அதை பற்றி ஒரு கிளாரிஃபைடு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தது இந்த தேவதாசன் வெஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1964. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஷெடியூல் காஸ்ட்டு ஷெடியூல் ட்ரைவ் இதை ரெண்டே எடுத்துக்குவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இவங்களுக்கு 14%, இவங்களுக்கு 8%. ஸோ ரெண்டும் கூட்டினோம் அப்படின்னா எவ்வளோ வருது, 22% ரிசர்வேஷன் வருது இல்லையா. ஓகேவா, ஸோ 22% வருது. அப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு வேகன்சி வருதுன்னு வைங்களேன், இப்போ 100 வேகன்சி வருது அப்படின்னா, அப்போ 22 போஸ்ட்டு யாருக்கு, இந்த ரெண்டு வகுப்பை சேர்ந்தவங்க, ஷெடியூல் காஸ்ட்டு ஷெடியூல் ட்ரைவ். பட் இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த இதில் யாருமே ஒரு அந்த எக்ஸாமினேஷன் எழுதி டிசைடு ரிசல்ட் கொடுத்து ஒரு கட் ஆஃப் லிமிட்டை வச்சு யாருமே அதை வந்து ஒரு பேசிக்காக அதில் ஃபுல்ஃபில்லே ஆகலைன்னு வைங்க, இல்லை அப்ளிகேஷனே வரலன்னு வச்சுக்கோம். அப்போ இந்த 22 சீட் என்ன ஆகுது, பேக்லாக் வேகன்சி ஆகுது. ஓகே, இப்போ என்ன ஆகும், இப்போ ஒரு வருஷம் கழித்து திரும்ப அடுத்து இன்னொரு ஒரு 100 போஸ்ட்டுக்கான வேகன்சி வருது அப்படின்னா, இப்போ இந்த 22 + 22 சரியா, அப்போ இதுக்கு பேர் தான் என்னது, கேரி ஃபார்வர்டு. நோட்டிஃபிகேஷனில் அடுத்த நோட்டிஃபிகேஷனில் ஏற்கனவே இருக்கிற பேக்லாக்கும் சேர்த்து உள்ளே கேரி பண்ணுறோம். இப்போ இதில் உள்ளே போட்டு இப்போ இதில் ஒரு 10 பேர் தான் ஃபில் ஆகிருக்குன்னு வைங்க. ஓகே, ஸோ டோட்டலாக எவ்வளோ, 44 வந்து இப்போ வேகன்சி வருது யாருக்கு, எஸ்சிக்கும் எஸ்டிக்கும். இப்போ அந்த 44 வேகன்சியில் ஓகே 10 வேகன்சி தான் ஃபில் ஆகிருக்கு, மீதி 34 வேகன்சி அப்படியே இருக்குது, ஃபில் ஆகாமல் இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த 34 சேர்த்து அடுத்து நெக்ஸ்ட் இயர் இன்னொரு 100 வேகன்சி வருது, டோட்டலாக 100. ஓகே, அப்போ டோட்டலாக 100. அப்போ அந்த 100 22 யாருக்கு போகணும், எஸ்சி எஸ்டிக்கு போகணும். ஆனால் போன வருஷமே இன்னும் 34 சீட்டு ஃபில் ஆகலை, அப்போ அதை என்ன பண்ணுறோம், கேரி ஃபார்வர்ட் பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன ஆகுது, +34. இப்போ எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் டோட்டலாக எவ்வளோ வருது, 56 வருது. ஓகே, அப்போ இது வந்து அகேன்ஸ்ட், எதுக்கு அகேன்ஸ்ட்டு, ரிசர்வேஷனுங்கிற கான்செப்டுக்கு அகேன்ஸ்ட். ஏன்னா ரிசர்வேஷன் அப்படிங்கிறது 50% மேலே போகக்கூடாது. நான் சொல்கிறப்போ தான் ஷுட் நாட் பி ட்ரீட்டட். அப்போ இது என்ன பண்ணணும், இது இந்த 34 மட்டும் தனி நோட்டிஃபிகேஷனாக கொடுக்கணும், செப்பரேட் நோட்டிஃபிகேஷனாக கொடுக்கணும். செப்பரேட் நோட்டிஃபிகேஷனாக கொடுத்து இதை செப்பரேட் வேகன்சியாக ட்ரீட் பண்ணி அதை ஃபில்லப் பண்ணணும். இல்லையே, இதை என்ன பண்ணக்கூடாது, இதை கேரி ஃபார்வர்டு பண்ணக்கூடாது.
ஓகேவா? ஸோ அப்போ கேரி ஃபார்வர்டில் இந்த விஷயத்தை கிளாரிஃபை பண்ணது தான் இந்த தேவதாசன் வெஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஓகே ஃபைன். இது ஃபர்தர் ரூலிங்கில் என்ன ஆகி அதுக்கப்புறம் நமக்கு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆகி இப்போ 16 சப் கிளாஸ் 4லேயே இந்த விஷயத்திலலாம் நம்ம பூத்தி வச்சுருப்போம். ஓகே ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஹோல்சமாக ஒரு வியூ கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதான் இன் டீட்டெயில்டாக ஆர்டிகல் 16 ப்ளஸ் ஆர்டிகல் 15 அண்ட் 16ல இருந்த ரிசர்வேஷனுங்கிற கான்செப்டை நான் டோட்டலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்து. பட் இன்னும் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் இதை இன்னும் நம்ம பார்க்கல. அதை நான் அடுத்த வீடியோவில் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃபைன், தேங்க்யூ.